வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், மியூட்டா ரொட்டேஷன் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ் வந்து மியூட்டா ரொட்டேஷன்ல இன்வால்வ் ஆகுது, என்ன ரீசன், ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப மியூட்டா ரொட்டேஷன் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ மியூட்டா ரொட்டேஷன், மியூட்டா அப்படின்னா நத்திங் பட் சேஞ்ச், சேஞ்ச். அப்ப சேஞ்ச் இன் ரொட்டேஷன், சேஞ்ச் இன் ரொட்டேஷன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். மியூட்டாங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் அர்த்தம், சேஞ்ச் இன் ரொட்டேஷன், அதுதான் மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது த ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆஃப், ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆஃப் பியோர் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் or changes over time to reach an equilibrium, and this is called what? Mutar rotation. Is that clear? Very, very simple. Kana, the specific rotation of pure alpha D glucose and beta D glucose changes over time to reach an equilibrium. That is called muta rotation. Sariya, when the muta rotation eppadi irukum appdi paakala, actually simple muta rotation na enna abingara simple way pannidalam. Adavadhu ipo nama enna eduthirukom appadina 100% பியூர் யார் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆல்பா டி குளுக்கோஸ் எடுத்திருக்கோம். யார் எடுத்திருக்கோம்? 100% பியூர் ஆல்பா டி குளுக்கோஸ் எடுத்திருக்கோம், சரிங்களா? ஆல்பா டி குளுக்கோஸ் எடுத்திருக்கோம். இதை வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். இஃப் யூ ஆர் டிசால்விங் இன் வாட்டர், ஓகே, டிசால்விங் இன் வாட்டர் டிசால்வ் பண்ணிட்டோம், சரிங்களா? The specific rotation will changes from specific rotation inade change rotation will changes or inge inade decrease avudhu yen appdin paakalam. Decreases over several hours paranga ரொம்ப நேரம் நடக்குது ரியாக்ஷன், சரிங்களா? until it reaches a stable value of dash. நான் என்ன வேல்யூ அப்படிங்கறது சொல்றேன், சரியா? அப்ப பியூர் ஆல்பா டி குளுக்கோஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இப்ப நீங்க அது வழியா இப்ப நீங்க என்ன பாஸ் பண்ண போறீங்கன்னா பிபிஎல்ல பாஸ் பண்றீங்க. பிபிஎல பாஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ டிகிரி இது ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 டிகிரி ரொட்டேட் பண்ணுது. இது எல்லாமே +112 அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு அர்த்தம், சரியா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட் நம்ம இவரை எடுத்துக்கிட்டோம், ஒரு சட் 100% யாரு 100% பியோர் பீட்டா டி குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம், சரிங்களா? பீட்டா டி குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம். இவரே அதே மாதிரி வாட்டர் டிசால்வ் பண்ணினா இங்க என்ன நடக்கும்? தி ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வெல் சேஞ்சஸ் இங்க என்னது? இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது இங்க பொறுத்த வரைக்கும், ஓகேயா? ஓவர் செவரல் ஹவர்ஸ் புரியுதுங்களா? until it reaches a stable value of dash அப்படின்னு கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? அப்போ இங்கே பியோர் பீட்டா டி குளுக்கோஸ் இல்லையா, இவருடைய ஆப்டிக்கல் ரொட்டேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +18.7 டிகிரி அப்படின்றோம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பீக்கரில் தனியாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பீக்கரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம்.
இது வழியா பிபிஎல் தட் இஸ் பிளேன் போலரைஸ்டு லைட்டை பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இது 112 டிகிரியில் என்ன ரொட்டேட் பண்ணுது, 112 டிகிரிக்கு என்ன ரொட்டேட் பண்ணுது, பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுது. புரியுதா, ரொட்டேட் பண்ணுது. அப்படி ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறதுனால டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அப்படின்னும், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அது லீவோ ரொட்டேட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ நல்ல ஒரு விஷயம் கவனிக்கும், அதாவது இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே இங்கே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. பட் இங்கே என்ன அப்படின்னா, இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இட் ஷோஸ் ஒன்லி வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ், கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அதனால தான் அது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரியாக இருக்கு, அதனால தான் இது வந்து பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் நம்ம இங்கே போட்டிருக்கோம். கரெக்டா, இப்போ அல்ஃபா டி குளுக்கோஸ் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரொட்டேட் பண்ணுது, 112 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்படி ரொட்டேட் பண்ணுது. இப்போ இதே பிபிஎல் எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, பீட்டா டி குளுக்கோஸ் வழியா அதே பிபிஎல்ல பாஸ் பண்றோம். அப்ப இது ஒரு தனி கேட்டகரி, இது ஒரு தனி கேட்டகரி, சரிங்களா. ஸோ அப்ப இதை இது வழியா அதே மாதிரி பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவும் என்ன பண்ணுது, கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் ரொட்டேட் பண்ணுது, சரிங்களா. பட் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 18.7 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா டி குளுக்கோஸை பிபிஎல் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா 112 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுது. அதே மாதிரி பியோர் பீட்டா டி குளுக்கோஸை வழியாக பிபிஎல்ல பாஸ் பண்ணிங்கன்னா இட் ரொட்டேட் ஒன்லி அபவுட் 18.7 டிகிரி செல்சியஸ், சாரி நாட் செல்சியஸ், 18.7 டிகிரி. கரெக்டாக இந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுது. நமக்கு தெரியும் இங்கே ஆல்ஃபா டி குளுக்கோஸும் அதே மாதிரி பீட்டா டி குளுக்கோஸும் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், இன்டர் கன்வெர்டபிள் ஃபார்ம்ல இருக்கும். புரியுதா, இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்திருக்கோம் சார். இங்கே பாருங்க, இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். வாட் இஸ் தட், ஆல்ஃபா டி குளுக்கோஸையும் பீட்டா டி குளுக்கோஸையும் மிக்ஸ் பண்ணி இங்கே எடுத்திருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா, மிக்சர்னா என்ன அர்த்தம், இங்கே ஆல்ஃபா டி குளுக்கோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், கொஞ்சம் பீட்டா ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும். கரெக்டா, அப்போ ஆல்ஃபா டி குளுக்கோஸ் 100% இங்கே இருக்காது, அதே மாதிரி பீட்டா டி குளுக்கோஸும் 100% இருக்காது, என்ன ஆகும், அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். புரியுதா, அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், இது எவ்வளோ நேரம் ஆகும் ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேல்யூ வர்றதுக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபினாமினா தான் என்ன சொல்கிறாங்க, மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்றாங்க. அப்போ அதனுடைய ரொட்டேஷன் என்னது சேஞ்ச் ஆகுதுக்கு நான் பாருங்களேன். இப்போ இங்கே கவனிங்க, இங்கே கவனிச்சா தெரியும் உங்களுக்கு, அதாவது இங்கே 112 டிகிரி ரொட்டேட் பண்ணுது, எது பியூரா இருக்கும்போது ஆல்ஃபா டி குளுக்கோஸ். அதை வந்து பிபிஎல்ல பாஸ் பண்ணிட்டு அது ரெண்டையும் வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஆல்ஃபா ஃபார்ம் பீட்டா ஃபார்மா, பீட்டா ஃபார்ம் ஆல்ஃபா ஃபார்ம், அதாவது ஃபுல்லாக ஆல்ஃபா ஃபுல்லாகவே பீட்டா மாறிடுது, பீட்டா ஃபுல்லாக ஆல்ஃபா மாறிடுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 80% ஆல்ஃபா ஃபார்ம் இருக்கு, 20% பீட்டா ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும். புரியுதா, ஸோ அந்த மாதிரியான சான்சஸ் ஆகுது. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேயா, இப்போ இது எவ்வளோ ரீச் ஆகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 52 பாயிண்ட், எவ்வளோ கண்ணா வரணும், 52.7 ஐ திங்க் ஸோ. கரெக்டா, இது எவ்வளோ ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52.5, அதாவது பிளஸ் 52.5 ரீச் பண்ணும். அப்போ 112 என்னது, இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. எப்போ, அந்த ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு. கரெக்டாக, ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணுற வரைக்கும் இந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டேஷனில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃப்ரம் 112 எங்கே வந்திருக்கு, 52.5 வர வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 18.7 தான், அங்கேருந்தும் எங்கே வரணும், ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் கியர் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இதுதான் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன், இது என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு செவரல் ஹவர்ஸ் அண்டில் இட் ரீச்சஸ் அ ஸ்டேபிள் வேல்யூ ஆஃப் பிளஸ் 52.5 அப்படின்னு சொல்லுவோம், 5 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். கண்ணா அது புரியுதுங்களா. அப்போ இந்த ஃபினாமினாக்கு பேர் தானது மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்றோம். வெரி சிம்பிள், ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், திருப்பியும் கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக புரியும். ஸோ அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆஃப் பியோர் ஆல்ஃபா டி குளுக்கோஸ், கரெக்டா, அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் ஆர் சேஞ்சஸ் ஓவர் அ டைம் டு ரீச் அன் ஈக்விலிபிரியம். இந்த ப்ராசஸ், இந்த ஃபினாமினாக்கு பேர் தானது மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்றோம். ஏன் பாருங்க, 100% பியோர் குளுக்கோஸ் எடுக்கும்போது, பியோர் டி ஆல்ஃபா டி குளுக்கோஸ் எடுக்கும்போது பிளஸ் 112 இருந்துச்சு. ஆனால் இது ஒரு 100% அப்போ பீக்கு வச்சுன்னா 100% அதுவாக மட்டும் இருக்காது, என்ன ஆகும், இன்டர்கன்வெர்டபிள் ஃபார்மில் ஆல்ஃபா பீட்டாவாக மாறும், பீட்டா ஆல்ஃபாவாக மாறும். கரெக்டாக, அப்போ ஆல்ஃபா டு பீட்டா போகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. கரெக்டாக, அப்போ ஆல்ஃபா டு பீட்டா போச்சுன்னா என்ன நடக்குங்கண்ணா,
கம்ப்ளீட்டா மாறிடாது. அப்போ ஒரு 80% ஆல்பாவா இருக்கு, 20% பீட்டா வருன்னா, அப்ப 80% ஆல்பாக்கு எவ்வளவு ரொட்டேஷன் இருக்குமோ அந்த ரொட்டேஷன் தான் என்ன கிடைக்கும், இந்த ஆல்பா டிகுளுக்கோஸ்ல கிடைக்கும். புரியுதா? அப்ப இது எல்லாமே ரெண்டு என்னானோ ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ற வரைக்கும் நடக்கும். கரெக்டா? எவ்வளவு? இந்த 52.5. கரெக்ட்டுங்களா? அப்ப ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் will decrease over several hours until it reaches a stable value of 52.5 degree. அதே மாதிரி பீட்டா டிகுளுக்கோஸ்ல பாருங்க, பீட்டா டிகுளுக்கோஸ்ல பாருங்களா, now that is the specific rotation will changes, which means which increases from 18.7 to 52.5 degree. purida edhu varaikum and stable value reach pandra varaikum nadakum. purida? appo initially a or ppl la idu veliya pass pannumbodhu idu ppl idu veliya pass pandrom appo 112 degree irukku, adhe ppl la beta glucose veliya pass pandrom appo 18.7 da irukku. ana indha mixture la mixture in the sense enna irukum alpha பீட்டாவா இந்த மாதிரி ஈக்விலிபிரியம்ல இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது எவ்வளவு கிடைக்குது, 52.5 வர வரைக்கும் என்ன நடக்கும், நடக்கும் இந்த சேஞ்சஸ், அதாவது ஹையர் டிகிரில இருந்து லோவரா ரொட்டேட் ஆகுது, ரொட்டேஷன் நடக்குது. அதே மாதிரி லோவர்ல இருந்து ஹையர் டிகிரிக்கு ரொட்டேஷன் நடக்குது. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ப்ராசஸ் பேர் தானது மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஐ திங்க் சோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் கிளீன், கோ கிரீன். நன்றி, வணக்கம்.